வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பாய்மங்கள், இது வந்து ஒன்பதாவது அறிவியல் புக்கில் இருக்குது இந்த பாடம். இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாமா? மதிப்பீடு: சரியான விலையை தேர்ந்தெடு. நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்போது அதன் கன அளவு அதிகரிக்கும். இது நீங்கள் என்ன செய்யுங்க, ரவுண்ட் பண்ணுங்கள். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும் அடர்த்தி. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணுங்கள். அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்த கொதிநிலையை உயர்த்துகிறது. சரியா? நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இது மூன்றுமே தான் மேலே கூறிய யாவும். ரைட்டா? இதை நீங்கள் ரன் பண்ணுங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பொருளானது திரவத்தில் மூழ்கியிருக்கும் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட குறைவாக தோன்றும். சரியா? வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்த மானி ஆகும். திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தது. பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சி குழல் வளிமண்டல அழுத்தத்தின் மூலம் வேலை செய்கிறது. இதுக்கு வந்து நான் உங்களுக்கு விடை எழுதியிருக்கேன், இல்லை பென்சில்கிட்ட எழுதியிருக்கிருந்தாலும் உங்களுக்கு தெரியலை அப்படிங்கும்போது நான் நோட்டில் எழுதியிருக்கேன். பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான்கு கோடிட்டு இருக்குது. இந்த நான்கில் இதை என்ன சொல்லுங்கள், எழுதுங்க. முதல்ல வந்து குறை அப்படின்னு எழுதினா போதும், அவங்க வந்து ஆகங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படி எழுதிடுங்க. அதுபோக சரியாக தவறா தவறெனில் திருத்துக. இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது. ரைட்டு. ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லை என்பதை தீர்மானிக்கிறதுன்னு போட்டிருக்கு. இது வந்து நமக்கு தவறு. பொருளின் வடிவம் கிடையாது, பொருளின் அடர்த்தி. இந்த இடத்துல என்ன வரணும், அடர்த்தி அப்படின்னு வரணும். மிக உயரமான கட்டடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து நமக்கு தவறு. இது வந்து குறைந்த அழுத்தத்தை, இல்லை குறைந்தன்னு வரணும். ஆர்க்மிடிஸ் தத்துவம் வாய்க்களுக்கும் பொருந்தும். சரி, நீரில் அழுத்தி எண்ணெய் வித்துகளிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுது ரிசைட்டு. சரியா? இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி குறிச்சிருங்க. அது பொறுத்துக. அடர்த்தி நிறை பை பர்மன். ஒரு கிராம் எடை 980 டைன். பாஸ்கல் விதி அழுத்தம். பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் HBG. பால் மாணி பால். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே குறிச்சிருங்க. அடுத்து சுருக்கமாக விடையளி. திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எந்தெந்த காரணிகளை பொறுத்தது பார்க்கலாமா? உங்கள் புக்கில் 28 பக்கம் எடுத்துக்கிடுங்க. ஆழம் திரவத்தின் அடர்த்தி புவியீர்ப்பு முடுக்கம். இதுதான் HBG. சரியா? அது பாருங்கள், ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன்? சரியா பாருங்கள், ஹீலியம் காற்றை விட அடர்த்தி குறைவு, அதனால தான் என்ன செய்யுது, மிதக்குது. சரியா? ஆற்று நீரில் நீந்துவது கடல் நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? ஏன் அப்படின்னா, ஆற்று நீரில் வந்து உப்பு கிடையாது, கடல் நீரில் உப்பு இருக்குது. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், கடல் நீரின் அடர்த்தி ஆற்று நீரின் அடர்த்தியை விட அதிகம். ஏன்னா கடல் நீரில் உப்பு இருக்குது. கடல் நீரின் அதிகமான மிதப்பு விசையால் நீந்துபவரின் உடல் குறைவாகவே கடல் நீரில் மூழ்கிறது. எனவே ஆற்று நீர் நீந்துவது எளிது. சரியா? வளிமண்டல அழுத்தம் என்றால் என்ன? உங்கள் புக்கில் 29 பக்கம் எடுத்துக்கிட்டு, பூமியானது குறிப்பிட்ட உயரம் வரை காற்றால் சூழப்பட்டுள்ளது. இதனை புவியின் வளிமண்டலம் என்று அழைக்கிறோம். சரியா பாருங்கள், பாஸ்கல் விதியை கூறு. உங்கள் புக்கில் 31 கேட்டுக்கிடுங்க. அழுத்தமுறா திரவங்களில் செயல்படும் புற விசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்பதை பாஸ்கல் விதி கூறுகிறது. சரியா? விரிவாக விடையில், சிறிய பரப்பின் மீது செயல்படும் விசை அதிக அழுத்தத்தை கொடுக்குது என்பதை ஒரு செயல்பாட்டின் மூலம் விளக்குக பார்க்கலாம். உங்கள் புக்கில் 26 பக்கம் எடுத்துக்கிடுங்க. செயல்பாடு 1 இதிலேருந்து வாங்க. இதிலேருந்து நீங்கள் நினச்சிங்க எழுதுங்க. பாருங்கள், இது முழுதும் நீங்கள் நினச்சினா எழுதணும். இது வரைக்கும் எழுதுங்க. இந்த படத்தை நீங்கள் நினச்சிங்க முடிஞ்சால் பாருங்க. ஏன்னா விரிவான விடை அப்படிங்கிறனால நீங்கள் படம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியா பாருங்கள், காற்று அழுத்தமானின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரிக்கவும். உங்கள் புக்கில் 30 பக்கம் வாங்க. இதிலேருந்து எழுதுங்க. இது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா இது வரைக்கும் எழுதணும். இந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறந்துடுங்க.
பாருங்க, பொருளின் அடர்த்தி எவ்வாறு அப்பொருள் நீர் மூழ்குமா அல்லது மிதக்குமா என்பதை தீர்மானிக்கிறது. உங்கள் புக்கில் 33 பக்கத்துக்கு வாங்க. இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறிச்சிருங்க. அது பாருங்க, திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை படுத்துடன் வரி. உங்கள் புக்கில் 33 பக்கத்துக்கு வாங்க. திரவமானி இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, குறிங்க. இந்த படத்தை வரைஞ்சிருங்க. இது வரைக்கும் குறிச்சிருங்க, சரியா? அடுத்த 5 கேள்வி பார்க்கலாம். மிதத்தல் விதிகளை கூறு. உங்கள் புக்கில் 35 பக்கம் எடுத்துக்கிடுங்க. மிதத்தல் விதிகள் பாருங்கள், 2 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் என்ன செய்யுங்க, குறிச்சிடுங்க. இதிலிருந்து இது வரைக்கும், சரியா? பாருங்க, கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள் சரியான தேர்ந்தெடுத்து. கூற்று மற்றும் காரணமாகி இரண்டும் உண்மை, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணமாகி இரண்டும் உண்மை ஆனால் காரணம் கூற்றின் சரி தவறான விளக்கம். கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. கூற்று தவறு ஆனால் காரணம் உண்மை. பாருங்க, முதல்ல வந்து ஒரு பொருள் மிதப்பதற்கு தனது எடைக்கு சமமான இடையுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும். காரணம் அப்பொருள் எந்த ஒரு கீழ்நோக்கி விசையும் உணர்வதில்லை. பாருங்க, இதுக்கு வந்து இதான் நமக்கு சரியானது. இல்லாமல் நான் போட்டிருக்கேன், இதை நீங்கள் குறிச்சிக்கிடுங்க. இதை குறிங்க. 2 பாருங்கள், நீரியல் தூக்கி பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஓரளவுக்கு பரப்பில் செயல்படும் செங்குத்து விசையை அழுத்தமாகும். இதுக்கு வந்து நமக்கு ஆவணம் தான், இதான் நமக்கு சரியான ஆன்சர். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, பீன் போட்டிருக்கேன், நீங்கள் ஆவணம்னு போட்டிருக்கேன். அடுத்து கணக்கீடுகள். 200 கிராம் எடை கொண்ட மரக்கட்டை ஒன்று நீரின் மேல் மிதக்கிறது. மரக்கட்டையின் பருமன் 300 சென்டிமீட்டர் கியூப் எனில் நீர்னால் ஏற்படும் உந்து விசையை கண்டுபிடி. பார்க்கலாம். பாருங்கள், இந்த 200 கிராமை வந்து நம்ம கிலோகிராமை மாற்றிருக்கோம். 0.2 ஒரு கிலோகிராமுக்கு வந்து 9.8 N, அப்போ 2 கிலோகிராம் பெருக்கி போட்டிருக்கு, சரியா? இதான் உந்து விசை. பாதரசம் நடத்தி 17600 கிலோகிராம் மீட்டர் கியூப் எனில் ஒப்படத்தை கணக்கிடுங்க. பார்க்கலாம். பாருங்கள், ஒப்படத்தை PM/PW இதை வந்து இதால் வகுத்துறணும். வகுத்து ஒன்று 13.6 நமக்கு எனச்சு வருது, சரியா? நீர் நடத்தி 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப் எனில் அடர்த்தியை SI அலகில் கூறு. பாருங்கள், இதை அப்படியே எழுதிருங்க. நூறு கிராம் எடை கொண்ட மரக்கட்டை ஒன்றை நீரில் மிதக்குது எனில் அதன் தோற்ற எடையை கண்டுபிடி. பாருங்கள், 100 கிராம் எடை கொண்ட மரக்கட்டையானது நீரின் மேல் மிதக்கும் போது அவை ஒரு மேல் நோக்கி உந்து விசையினை உணர்கிறது. இந்த உந்து விசையானது நீரில் மூழ்கியுள்ள மரக்கட்டையினால் வெளியேற்றப்பட்ட நீரின் காரணமாக ஏற்படுகிறது. மிதக்கும் பொருளின் உந்து விசையானது அப்பொருளின் எடைக்கு சமமாகும். எனவே பொருளின் தோற்ற எடையின் மதிப்பு 0 ஆகும், சரியா? அடுப்பாங்க, உயர் சிந்தனை வினாக்கள். வளிமண்டல அழுத்தம் 98.6 கிலோ பாஸ்கல் அளவு இருக்கும் பொழுது பாதரச காற்றழுத்த மானியின் உயரம் எவ்வளவு இருக்கும் கேட்டிருக்கு. பார்க்கலாம். பாருங்கள், உயரம் சிக்கிட்டு வளிமண்டல அழுத்தம் பை பாதரச அடர்த்தி. பாருங்கள், இது வந்து வகுக்கும்போது நமக்கு உயரம் வந்து 740 mm வந்துருக்கு, சரியா? இது வந்து என்ன கிடக்கு, பாதரச காற்றழுத்த மானியின் உயரம். அது பாருங்கள், மீன்கள் எவ்வாறு நீரின் மேலும் கீழும் நீந்த முடிகிறது. பாருங்கள், மீனானது தனது செவல்கள் மூலமாக சுற்றியுள்ள நீரில் இருக்கும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அதன் காற்று பெய்ய நிரப்புகிறது. இந்நிகழ்வினால் மீனுடைய உடலின் அடர்த்தி என்று குறைக்கப்படுகிறது. மிதப்பு விசை மற்றும் புயர்ப்பு முடுக்கமானது ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுவதால் மீனினால் தொடர்ந்து அதே நிலையில் இருக்க முடிகிறது. பெரும்பாலான மீன்கள் இந்த முறையினை பயன்படுத்திய நீரில் மேலும் கீழும் நீந்த முடிகிறது, சரியா? இதை வந்து நீங்கள் என்ன செய்ய காரணமாக எழுதிருங்க. அடுப்பாங்க, ஒரு பனிக்கட்டியை ஒரு குவளை நீரிலும் ஒரு குவளை ஆல்கஹாலிலும் போடும் பொழுது என்ன நிகழ்வது என்பதை கவனித்து வரி. அதாவது பனிக்கட்டியை வந்து தண்ணியிலையும் ஆல்கஹாலையும் போடணும், என்ன நடக்கு பார்க்கலாம். பாருங்கள், நீரில் பனிக்கட்டி மிதக்கிறது, ஆல்கஹால் பனிக்கட்டி மூழ்கிறது. பாருங்கள், நீரின் அடர்த்தி தான் இதுக்கு காரணம். அடில் துளையுடன் உள்ள படகு நீரில் செல்லும்போது இறுதியில் மூழ்கிவிடும், ஏன்? பாருங்கள், துளையுள்ள படகில் நீரானது வேகமாக நுழைகிறது. படகானது கனமாக இருப்பதால் மூழ்கத் தொடங்குகிறது. நீரானது தொடர்ந்து படகின் உள்ளே வருவதால் குழாயின் நீர்மட்ட அழுத்தமானது வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாகிறது. இவ்வழுத்த வேறுபாடுகளால் துளையுள்ள படகானது நீரினால் அழுத்தப்பட்டு இறுதியில் மூழ்கிவிடுகிறது, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், நமக்கு வந்து வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? தேங்க்யூ.